மனதுருக்க ஊற்றின் தேவவீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க ஜெபம் தேவை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டிலே, 2018 நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசப்போகிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு வழியை அவர் காட்டப்போகிறார். அவர் வார்த்தை சொல்லுகிற வழியிலே நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது நன்மையாயிருக்கும். இந்த ஆண்டிற்காக அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். பாருங்கள், இந்த ஆண்டை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் தனிப்பட்ட விதத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அதாவது யாரும் ஆண்டவர் வைத்திருக்கிற வாசலை, அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் தடை பண்ண முடியாது. நிச்சயமாய் அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்கால காரியத்தை குறித்ததாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்ததாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் நமக்கு தரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாக்கு தத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தவங்க நமக்கு கிஃப்ட் கொடுத்தா நம்ம கை நீட்டி வாங்குகிறோம். அதுபோல் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த வழிகளில் ஒன்று ஜெபமாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்குறுதிகளை நாம் அனுபவமாய் மாற்றிக்கொள்ள முடியும். வேதத்திலே அதற்கு ஒரு அருமையான உதாரணம் தானியேல் தீர்க்கதரிசி. தானியேல் யூதா என்கிற தேசத்தில் இருந்தார். சுமார் 15 வயது அவருக்கு இருக்கும் பொழுது அந்த யூதா தேசம் பாபிலோனினால் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் ராஜா அந்த யூதா தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் முக்கியமாக அடிமைகளாக அவன் முக்கியமான மக்களை கொண்டு போய்விட்டான். யுத்தத்தில் நிறைய பேர் மடிந்து போயிருப்பார்கள். அந்த யூதாவில் இருந்த எருசலேம் ஆலயம் எல்லாம் சூறையாடப்பட்டது. 15 வயதில் இந்த தானியேல் பாபிலோனுக்கு செல்லுகிறார். ஆனால் அந்த இடத்துல கர்த்தருக்கு அவர் உண்மையாக இருந்தபடியால் ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார். அந்த பாபிலோனிலே ஒரு பெரிய அதிகாரியாக அவர் உயர்த்தப்படுகிறார். இப்பொழுது அவருக்கு 80 வயதுக்கு மேலே இருக்கும். அந்த காலங்களிலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அவரோடு பேசுகிறார். எரேமியா புஸ்தகத்தில் இருந்து அந்த எரேமியாவை அவர் வாசிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து தானியேல் அறிந்து கொள்ளுகிறார் அந்த சிறையிருப்பின் காலம் முடிய போகிறது. யூதா இப்படியாக சிறைப்பட்டு போன காலம் முடிய போகிறது, 70 ஆண்டுகள் முடிய போகிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். உணர்ந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தானியேல் 9 அதிகாரத்திலே 2-3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இங்கே பார்க்கிறோம், அவர் எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கிறார். எரேமியாவில் நீங்கள் வாசித்தால் 21:10-11 ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லியிருந்தார், 70 வருஷம் சென்ற பின்பாக என் நல் வார்த்தையை உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருந்தார். இந்த சிறையிருப்பை மாற்றுவேன்னு தானியேல் அதை கவனமாக கவனித்து பார்க்கிறார். வேதத்தை அவர் வாசிக்கிறார், எடுத்து வாசிக்கிறார். வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு வேத புஸ்தகத்திலிருந்து பேசுகிறார். அவர் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது 70 ஆண்டுகள் இப்பொழுது முடிய போகிறது. அப்படி என்றால் இந்த சிறையிருப்பு மாறப்போகிறது. மீண்டும் யூதா மக்கள் திரும்ப தங்கள் சொந்த தேசத்திற்கு போக போகிறார்கள். ஏதோ ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். இதை தானியேல் தன்னுடைய ஆவியிலே உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்.
ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை நாம் அனுபவமாய் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஜெபம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமென்றால் முதலாவது நாம் இருக்கிற காலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக மக்கள் பொதுவாக அவர்கள் ஒரு கணிப்பை இந்த நாட்களை குறித்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நல்ல முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றம் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, எல்லாம் நன்றாக இருக்கப் போகிறது, மனிதனுடைய ஆயுஷ நாட்கள் கூட போகிறது, மருந்துகள் எல்லாம் இருக்கிறது, நோய்கள் எல்லாம் சுகமாகும், எல்லாம் நல்லா இருக்க போகுது, இப்படி தான் நினைக்கிறாங்க. இது உலக மனிதர்களுடைய கணிப்பு. ஆனால் தேவனுடைய கணிப்பு உலக மனிதர்களின் கணிப்பு போல கிடையாது. 1 தெசலோனிக்கேயர் 5:3 வாசிக்கும் பொழுது எப்படி உலக மனிதர்களுடைய கணிப்பு அது முற்றிலும் பொய்யாய் போகிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது, உலக மக்கள் சொல்லும்போது, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவது இல்லை. பாருங்கள், உலக மக்கள் ஒரு கணிப்பை சொல்கிறாங்க. தினைக்கு நம்ம பார்க்குறோம், நிறையா கணிப்புகளை கொடுக்குறாங்க. இந்த நாளை குறித்த கணிப்புகள், ஏராளமான கணிப்புகள் இருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனிதர்கள் காரியங்களெல்லாம் நன்றாய் நடக்கும்னு உலக மக்கள் நினைக்கும் போது ஆண்டவருடைய காலங்கள் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய காலங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக எல்லா வாசல்களும் மூடப்பட போகிறது, ஆனால் உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இந்த தானியல் இருந்த நாட்களைப் போலவே ஒரு நாட்களில் தான் இருக்கிறோம். 70 வருஷங்களுக்கு பிறகு அங்கே யூதா ஜனங்கள் மீண்டும் எருசலேமுக்கு போனார்கள். அதுபோல தான் இஸ்ரவேல் தேசம் உருவாகி 1948 மறுபடியும் உருவாகினது. சரியாக 70 வருஷம் இப்போ கடந்த மாதம் டிசம்பர் மாதத்திலே எருசலேம் ஒரு தலைநகரம் என்று சொல்லி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது. ஆகினால் தானியல் இருந்த நாட்களைப் போலவே ஒரு நாட்களில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிற நாட்கள். ஆகையினால் நாம் செபிக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் செபிக்க வேண்டும். நாம் அசதியாய் இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் செய்வார் என்று சும்மா இருந்து விட முடியாது. நாம் தீவிரமாக ஜாக்கிரதையாக, அன்றைக்கு தானியல் இப்பொழுது நாம் வாசித்தோம் அல்லவா, அவன் வருஷங்களின் தொகைகளை அறிந்து கொண்ட உடனே அந்த பழமுதிர் வயது 80 வயசுக்கு மேலே அவருக்கு, அந்த நாட்களிலே அவர் உபாசம் பண்ணி அவர் உருக்கமாக ஊக்கமாக ஜெபிக்கிறார். இரண்டாவதாக, நாம் வல்லமையாய் ஜெபித்தால்தான் வாக்கு தத்தங்கள் சொந்தமாகும். ஆனால் வல்லமையாய் ஜெபிக்க நமக்கு தேவையான காரியம் விசுவாசம். எதன் மேல் விசுவாசம் வேண்டும்? தேவனுடைய வாக்கு தத்தங்களின் மேல் நமக்கு விசுவாசம் வேண்டும். தானியல் அந்த காலங்களை குறித்ததான அறிவு அவருக்கு வந்தது. இது எப்படிப்பட்ட காலங்கள்? சிறையிருப்பை தேவன் திருப்புகிற காலங்கள் என்று அறிந்து கொண்டார், ஜெபிக்க ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, எரேமியா 29:11 தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அது முன்பாகவே ஆண்டவர் கொடுத்திருந்தார். வேதத்தை எடுத்து வாசித்த பொழுது புஸ்தகங்களின் வாயிலாக தானியல் அறிந்து கொண்டார். அது என்ன சொல்லுகிறது? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. பாருங்கள், ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு நான் நன்மை செய்வேன், உன்னை நான் திரும்பி சுய தேசத்திற்கு வர பண்ணுவேன் என்று சொல்லி அதற்கு முந்தைய வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஆகையினால் அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டார் தானியல். ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறதாயிருக்கிறது. நாம் சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை, கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு
ஆண்டவரே, நீர் எனக்கு இதை சொன்னீர், நீர் எனக்கு இதை செய்யும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். காரணம், சில நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது சோர்வு நமக்கு வரும். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சோர்வு வரும். இப்படி இருக்கிறது, எங்கே மாறப்போகுது இந்த மனிதர், எங்கே மாறப்போகிறார் இந்த பிரச்சனை, எங்கே மாறப்போகிறது என்றெல்லாம் கேள்விகளை பிசாசு போடுவான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த நேரத்தில் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்குள்ள விசுவாசம் வரும். இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அதற்கு ஒரு உவமையை அவர் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. முக்கியமாக இந்த ஜனவரி மாதம் இந்த ஆண்டின் முதல் மாதமாக இருக்கிறது. இதில் நீங்கள் சில நாட்கள் உபவாசம் எடுக்கலாம். ஒருவேளை சிலர் 3 நாட்கள் உபவாசம் எடுக்கலாம், சிலர் 7 நாட்கள் எடுக்கலாம், சில 21 நாட்கள் ஒருவேளையாவது உபவாசம் எடுத்து இந்த வருஷத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணலாம். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரின் வாழ்க்கையிலே திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையிலே மூடப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் ஜெபியுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த திருமண தடை ஆண்டவர் விலக்குவார். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். அந்த குடும்பத்திலே கணவரை கர்த்தர் ரட்சிப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிப்பார். தேவன் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் மனைவிக்கு இருக்கிற வியாதி ஆண்டவர் நீக்கி போடுவார். ஆண்டவர் வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தானியேல் அப்படித்தான் ஜெபித்தார். முதலாவது, நாம் காலங்களை புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, தானியேல் எப்படி ஜெபித்தார் என்று பார்க்கும்போது 9:3 தானியேல் 9:3, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இங்கே தானியேல் செய்கிற மூன்றாவது காரியம், முகத்தை தேவனை தேடும்படி நேராக்குகிறார். அப்படின்லாம் அர்த்தம். பாருங்கள், ஒரு விஷயத்தை நம்ம சரியாக பார்க்கணுன்னா நேராக பார்த்தா தான் சரியாக பார்க்க முடியும். ஆகையினால் முகத்தை நேராக்குதல் என்பது அவருக்கு இருந்த எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஜெபத்திற்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் ஜெபிக்கிறார். அவர் முக்கியமான வேலையில் இருந்தார், முக்கியமான பொறுப்பில் இருந்தார். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திக்கு அவர் ஒரு அதிபதியாக, ஒரு உதவியாக இருந்தார். எவ்வளோ பெரிய பொறுப்பு பாருங்கள். தினமும் வேலைகள், அத்தனை தேசங்களை நிர்வாகம் செய்ய வேண்டும், மந்திரிகளை நிர்வாகம் செய்ய வேண்டும், வருமானங்களை நிர்வாகம் செய்ய வேண்டும், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், இதெல்லாம் இருந்தது. என்றாலும் இந்த காரியங்கள் எதுவும் தன்னுடைய ஜபத்திற்கு இடையூறாக இராதபடிக்கு ஜபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிவிட்டார். ஒதுக்கிவிட்டு அவர் அந்த நேரத்தில் ஜபித்தார். தானியேலை குறித்து நாம் அறிகிறோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஜெபிக்கக்கூடாது என்கிற பிரமாணங்கள், தேசத்திலே சட்டங்கள் கொடுக்கப்பட்ட பொழுது கூட அவர் ஒவ்வொரு நாளும் எருசலேமை நோக்கி தன்னுடைய ஜன்னலை திறந்து வைத்து 3 முறை ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக தானியேல் இருந்தார். எதுவும் ஜெபத்தை விட்டு அவரை திசை திருப்ப முடியவில்லை. மற்ற காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறார், ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். சிலர் ஒருவேளை அதிகமாக
நண்பர்களோட நேரம் செலவு பண்ணலாம். சிலர் ஒருவேளை அதிகமாக செய்தித்தாளில் நேரம் செலவு பண்ணலாம். அநேக நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்து நேரம் செலவு பண்ணலாம். இதெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒரு பொருத்தனை ஆண்டவர்கிட்ட செய்து கொண்டு, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், இதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நானும் தானியலை போல ஆண்டவரே என்னுடைய கவனத்தை சிதறடிக்கிற காரியங்களை எல்லாம் ஒதுக்கி விடுகிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு ஜெப நேரத்தை ஏற்படுத்துங்கள். தினமும் ஒரு மணி நேரம் ஏற்படுத்தி நீங்கள் அப்படியாய் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தானியல் அவ்வாறாக ஒவ்வொரு விசையும், அதற்கு அடுத்த 10 நாம் பார்க்கிறோம், 21 அவர் உபாசித்து ஜெபிக்கிறார். இந்த இடத்துல தானியல் தன்னுடைய கவனத்தை ஆண்டவர் மேல் வைத்து ஜெபிக்கிறார். ஜெபித்த பொழுது, அந்த ஜெபம் செய்து அவர் முடிக்கும் பொழுது தேவன் அவருக்கு பதிலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தானியல் 9:21 சொல்லுகிறது, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். எனக்கு அருமையானவர்களே, அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். இந்த 3 காரியங்களையும் அடிப்படையாக வைத்து காலத்தின் கட்டாயத்தை அவர் உணர்ந்து ஜெபித்தார். தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஜெபித்தார். தன்னுடைய முழு கவனத்தையும் ஆண்டவர் மேலே வைத்து ஜெபித்தார். ஜெபித்து கொண்டிருந்த பொழுதே பரலோகத்திலிருந்து தூதன் வந்தார், பதிலோட வந்தார். அந்த தூதன் அப்புறம் தானியல்கிட்ட சொல்றார், நீ ஜெபித்த காரியத்தை தேவன் கேட்டார், உனக்கு நான் அறிவை உணர்த்தும்படி வந்தேன், வெளிப்படுத்தும்படி வந்தேன்னு சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியலுடைய ஜெபம் தேவனுக்கு அவசியமாக இருந்தது. அந்த ஜெபத்தை கேட்டுதான் யூதா மக்களின் சிறையிருப்பை தேவன் திருப்புகிறார். கோரேசு என்கிற அரசனை கர்த்தர் எழுப்புகிறார். அந்த கோரேசு ஒரு பெரிய கட்டளை போடுகிறார், சட்டம் போடுறார். அதன் மூலமாக எதெல்லாம் யூதா ஜனங்கள் இழந்தார்களோ அதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. எருசலேமின் ஆலயத்தின் பனிமுட்டுகள் திரும்ப கொடுக்கப்படுகிறது. ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே உண்டாகிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதம், சிறையிருப்பு மாறுகிறது. தானியலின் ஜெபம் தேவனுக்கு அவசியமாக இருந்தது. தானியல் ஜெபித்ததுனால தேவன் கிரியை செய்தார். நாமும் ஜெபிக்கும் பொழுது தேவன் கிரியை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைக்கிறேன், ஆகையினால் நீ சோர்ந்து போகாதே, நீ போராடி ஜெபம் பண்ணு, வாக்குத்தத்தை வைத்து செபி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தானியேல் உம்முடைய வார்த்தையை வாசித்து அதிலிருந்து இந்த வார்த்தை சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொண்டு காலங்களை உணர்ந்து கொண்டு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து தன்னுடைய முகத்தை நேராக்கி உறுதியோடும் உண்மையோடும் வைராக்கியத்தோடும் ஜெபித்த பொழுது தானியலின் ஜெபத்தை நீர் கேட்டீர், தூதனை அனுப்பி பதிலை தந்தீர், யூதா ஜனங்களின் சிறையிருப்பை மாற்றினீர். தானியலின் தேவன், இன்றைக்கும் நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்களும் கூட தீர்க்க தரிசனமான ஒரு காலங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வருகையின் நாட்கள் அல்லவா, நீர் மிகப்பெரிய அதிசயங்களை செய்கிற நாட்கள் அல்லவா, உமக்கு நன்றி அப்பா. ஆகவே ஆண்டவரே, எல்லா கதவுகளும் மூடப்படும், ஆனால் உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த செய்தியை கேட்டு
என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு வசனத்தை கேட்டு நானும் தானியலை போல ஜெபிக்க போகிறேன். நானும் சில நாட்கள் உபவாசம் எடுத்து ஜெபிக்க போகிறேன். விசுவாசத்தோடு நான் ஜெபிக்க போகிறேன். நான் சிந்தனை சிதறாமல் கர்த்தரை நான் தேடி ஜெபிக்க போகிறேன். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக. அவர்களை நிரப்பி வல்லமையோடு ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணினபடியே ஒரு திறந்த வாசல் அவர்களுக்கு இந்த மாதத்தில் தானே கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலையை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால். வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால். கடன் பாரங்கள் பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை செய்யுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில் நீ திறந்த வாசலை வைப்பதன் மூலம் உடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாக இருக்க உதவி செய்யுங்க. செய்கிறதற்காக நன்றி. தானியலின் ஜெபம் கேட்டவர், எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கண்பானவர்களே, நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு எடுத்த தீர்மானத்தின்படி இந்த மாதத்தை ஜெபத்திலே நீங்கள் செலவு பண்ணுங்கள். தினமும் நேரம் ஒதுக்கி நாம் தியானித்தபடியாக நீங்கள் ஜெபியுங்கள். பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு சாட்சிகளாய் எழுத தவறாதிருங்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.